மகரராசி அன்பர்களே, விவேகமாக சிந்திப்பேன். உங்கள் சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா புது 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 ஐடியாஸாக இருந்துருக்கும். அது பல பேர்கிட்ட சொன்னேன்னா பெரிய இதுவே பெரிய ஒரு கன்சல்டென்சியாக ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி உங்களுடைய ஐடியாஸ் நிறையா இருந்துருக்கும். அதை பற்றி நம்ம லேர்னே பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் இறைவனுடைய அனுகிரகம் சாநித்தியம் பாருங்கள், டக்குன்னு தோணும் மனசில். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயம். தெரியலேங்கிற வார்த்தையே இருக்காது, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மாதிரி சிந்தனைகளில், அது இன்றைய தினத்தில் நிறையா தோணும். நினச்ச காரியம் பாசிபிலிட்டிஸாக அமையும். உங்களுக்கு மட்டும் இல்லாத கணவருக்கும் குழந்தைக்கும் சரி, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள். ஆனால் சில சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும்போது திருஷ்டி இருக்குமோன்னோ, நம்ம சின்ன சின்ன திருஷ்டி இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. வெளியில் செல்லக்கூடிய பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதற்கும். சில நேரங்கள் மறதியில் இருந்துட்டுருப்பே, சில நேரங்களில் மறக்காமல் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், வேறு இடத்துல போய் மறந்துடுவேன். அதனால் எதையும் ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாரி பணம் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவளுக்கெல்லாம் கொடுத்து தூத்துருவேன். உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைய தினத்தில் தனக்கு மட்டும் இல்லாத குழந்தைகளுக்கு மற்றவாளுக்குங்கிற எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப அதீத சிந்தனையை குறைச்சிக்கிறது நல்லது. வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் இளநீர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதுவும் இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, வெற்றியும் உண்டு, அதீத நன்மையும் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வேண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.